ஒரு நாடு லோக்கல் சரக்கையே பயன்படுத்தினா அந்த நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. ஆர்பேர்லேயே வரப்போது அது நம்மையே ஒர்க் பண்ணணுங்கிற எந்த ஈகோவும் இல்லாமல் மற்றவங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. தயாரிப்பாளர் சொன்னார், செல்வமணி என் ஆஃபீஸுக்கு மட்டுமில்லை என் ஆஃபீஸிற்கு ரோட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொன்னார். என் கஷ்டத்துக்கு நான் காரணம்ங்கிறத நான் உணர்ந்துகிட்ட கொண்டால் நான் உருப்பிடுறேன். இந்த திரைப்பட இசை வெளியீட்டாளருக்கு வருகை தந்துள்ள மேடையில் அமர்ந்துள்ள சிநேகன் உட்பட்ட பூண்டாம் உட்பட்ட சங்கரேஷ் உட்பட்ட கே ராஜன் ஜாகுவார் தங்கம் இனியா ஹீரோ ஹீரோயின் அனைவருக்கும் குறிப்பாக தினேஷ் மாஸ்டருக்கும் உபாசனாவுக்கும் என்னுடைய சகோதரர் எஸ்பி ராஜ்குமார் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் ராஜேஷ் அவர்களுக்கும் படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லோக்கல் சரக்கு வந்து லோக்கல் சரக்குன்னு சொல்லும்போது எதையாவது அவங்கவுங்க கற்பனைக்கு எடுத்துக்கலாம். இந்தியாவில் உற்பத்தி ஆகிற லோக்கல் சரக்கு வாங்குங்க, அப்போ இந்தியா வந்து வளமான நாடாக மாறும். இந்தியாவில் தயாரி சரக்குங்கிறது வந்து மதுபானம் மட்டும் இல்லை, இந்தியாவில் உற்பத்தி ஆகின்ற ஆடைகள் இருந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ண செய்யப்படுகின்ற பொருட்கள் வரைக்கும் அனைத்துமே லோக்கல் சரக்கு தான். ஒரு நாடு லோக்கல் சரக்கையே பயன்படுத்தினா அந்த நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது. அதுபோல் லோக்கல் சரக்குங்கிறது வந்து அவங்க தப்பாக பயன்படுத்திட்டாங்க. அதாவது வந்து லோக்கல் சரக்காக இருக்கிற என்னுடைய சகோதரர் ராஜ்குமார் வந்து மிக அற்புதமான ரைட்டர், மிக மிக அற்புதமான ரைட்டர். நாங்கள் வழக்கமாக வந்து அதாவது வந்து ரைட்டராக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன யூகம் இருக்கும், ஆனால் எந்த யூகமும் இல்லாத ஒரு ரைட்டர் வந்து என்னுடைய சகோதரர் ராஜ்குமார். நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், ஃபங்க்ஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் நகைச்சுவையோடு கலந்து அதை பண்ணோன்னு நினைக்கும் போது ஒரு 10 டைரக்டர் கூப்பிட்டு ஒரு ரைட்டப் பண்ணோம். ரைட்டப்பில் வந்து காமெடி கம்மியாக இருந்தது. உடனே ஒரு நாள் ராஜ்குமார் வர சொல்லி எங்கள் யூனியனுக்கு வர சொல்லி, ராஜ்குமார் இது எல்லாமே வந்து டைரக்டர் எழுதிருக்காங்க, நீங்கள் இது கொஞ்சம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும்னா வித்தின் 2 டேஸு அந்த 10 ஸ்கிரிப்டையும் வந்து உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாரு வந்து அழகாக. அதுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாரோ யார் பேர்லேயே வரப்போது அது நம்மையே ஒர்க் பண்ணணுங்கிற எந்த ஈகோவும் இல்லாமல் மற்றவங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அதுபோன்ற வந்து அண்ணன் ராஜன் பேசும்போது சுறா மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தை இயக்கி இன்றைக்கி வந்து லோக்கல் சிறக்கிற படத்தை தயாரிப்பாளர் வந்து 1.5 வருஷம் கழிச்சு கூட பட வெளியீட்டு விழாவில் வந்து திரை வெளியீட்டு விழாவில் இசை வெளியீட்டு விழாவில் ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குநரை புகழ்ந்து பேசுகிறாருன்னா நிச்சயமாக அந்த படம் ஓடும்னு தான் அர்த்தம். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து ஏறக்குறைய இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஏன்னா இயக்குனர் வந்து தான் கனவு கொண்ட ஒரு விஷயத்தை வந்து அவங்க யாருக்கும் தெரியாது, அவன் என்ன கனவு கொண்டான் என்ன படம் எடுக்க போகிறான்னு யாருக்கும் தெரியாது, அதை வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் தயாரிப்பாளருக்கு என்னென்னா அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு இவ்வளோதான் இருக்கும், இந்த சரக்குக்கேற்ற பணியாரம் சுடுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இயக்குனரோட சரக்கு வந்து என்னவாக இருக்கும், அது மிக பிரம்மாண்டமான வேற ஒரு இதுவாக இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் போராடி அதை கொடுக்கும்போது அப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இன்க்ளூடிங் என்னிலேருந்து. என்னுடைய படம் வெளியாகும் போது திரைப்படம் வெளியாகிற அன்னைக்கு தயாரிப்பாளர் சொன்னார், செல்வமணி என் ஆஃபீஸுக்கு மட்டும் இல்லை என் ஆஃபீஸிற்கு ரோட்டு கூட நீ வரக்கூடாதுன்னு சொன்னார். ஆனால் இங்கே எது நண்பன்னா சக்ஸஸ் மட்டும்தான் திரைப்படத்துறையில் நண்பன். யாருக்கிட்ட சக்ஸஸ் இருக்கோ அவங்ககிட்ட நட்பு இருக்கும். அப்போது படம் புலன் விசாரணை ரிலீஸ் ஆனால் மறுநாளே வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அது வந்து அது ஒரு வெறுப்பாவோ இல்லை ஒரு சண்டையோ எடுத்துக்கூடாது. ஏன்னா பிரசவ வலி மாதிரி தான், பிரசவ வலி வரும்போது கணவன் மேலே மனைவிக்கு கோவம் வருவதும் குழந்தை பிறக்கும்போது குழந்தைய பார்க்கும்போது அவர் மாதிரியே இருக்கான் என் பையன் சொல்கிறதும் எப்படி ஒரு வழக்கமோ அது மாதிரி தயாரிப்பாளர் வந்து அந்த படம் எடுக்கிற போது வேதனையில் இப்போ அண்ணன் ராஜன் பேசின வேதனையெல்லாம் தயாரிப்பாளராக அவர் அனுபவித்த வேதனைகள் உண்மை தான், அதில் ஒரு உண்மை இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்களும் ஒரு காரணங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிற அன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரி உருப்பட்டுடும். என் கஷ்டத்துக்கு நான் காரணம்ங்கிறத நான் உணர்ந்துகிட்ட கொண்டால் நான் உருப்பிட்டுறேன், அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. நான் வந்து இயக்குநராக இருக்க வரைக்கும் பல கோடிகள் எனக்கு வந்து என்னோடய கையில் இருந்தது. சாலை கிராமத்தில் இருக்க நான் வாங்கின ஒரு வீடு வாங்கினேன், அந்த ரோடே வாங்கக்கூடிய அளவுக்கு இயக்குநராக இருக்கும்போது இருந்தது. ஆனால் தயாரிப்பாளராக மாறின உடனே அந்த வீட்டையே பாதுகாக்க முடியாத சூழ்நிலை வந்து விடுமோங்கிற ஒரு பயம் வந்தது. இது எதனாலன்னா தமிழ் திரைப்படத்துறையில் தயாரிப்பு துறை வந்து ஒரு சரியான கட்டமைப்போடு இல்லைங்கிற ஒரு காரணம் தான். இது வந்து மற்றவங்களை குறை சொல்கிறதால எந்த விதமான லாபமும் இல்லை. தயாரிப்பாளர்கள் சிண்டிகேட் பண்ணி ஒருங்கிணைந்து இந்த அளவுக்கு தான் பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை என்னைக்கு உருவாக்குறாங்களோ இதுதான் இவ்வளோதான் செலவு பண்ணணும் இவ்வளோதான் வியாபாரம் பண்ணணுங்கிற ஒரு கட்டமைப்பை என்னைக்கு உருவாக்குறாங்களோ
அன்னைக்கு தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சுமூகமாக ஒரு நல்ல நிலைக்கு மாறும். ஏன்னா திரைப்படத்துறை வந்து நிச்சயமாக ஒரு லாபம் தருகின்ற தொழில். எப்போ லாபம் தரும்? அதை லாபத்தையும் நஷ்டத்தையும் சம்பந்தப்பட்ட அனைவரும் சமமாக பகிர்ந்து கொள்ளும் போது லாபம் வரும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்னா, நஷ்டம் தயாரிப்பாளருக்கு, லாபம் மற்றவர்களுக்கு. அது மாதிரியான ஒரு கட்டமைப்பாக அது மாறிடுச்சு. அந்த மாறினதால தான் இன்றைக்கி இந்த ப்ராப்ளம். இன்றைக்கி சா ஐயா சொன்னாங்க வந்து ஆந்திர திரைப்படத்துறையில் இது மாதிரி படம் எடுக்க போகிறோம் சௌத்ரின்னு. அங்கே கூட இன்றைக்கி கஷ்டம் அது மாதிரி தான். கஷ்டம் வந்து ஏறக்குறைய ஒரு 30-40 நாள் ஷூட்டிங்கை நிறுத்தி இன்றைக்கி ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. என்னென்னா, நடிகர்களோட சம்பளம் 30% இருக்கும். எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி ஆகும்போது அந்த ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்னா 50% அந்த ப்ராடக்ட் இருக்கும். ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா 50% அதுக்கு வேல்யூ இருக்கணும். 50% தான் சம்பளம் இருக்கணும். ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரி எப்படி மாறிடுச்சுன்னா, 70-80% சம்பளமாகவும் 20% தயாரிப்பு செலவாகவும் வட்டியாகவும் ப்ராடக்டாகவும் மாறும்போது அது வந்து ப்ராடக்டோட வேல்யூ இல்லாமல் போகுது. அந்த 80% முதல்லையே தரணும்னு வரும்போது அந்த 80%க்கு உண்டான வட்டி வந்து இன்னொரு 30-40% வந்தது. அப்போ இதை ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டியது, தயாரிப்பு துறையில் இருக்கிற அனைத்து தயாரிப்புகளும் ஒன்று சேர்ந்து என்ன பட்ஜெட்டு படம் எடுக்க வரும்போது என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிறோம், என்ன கொள்ள முடியும். ஒரு 100 ரூபாய்க்கு உண்டான பட்ஜெட்டில் பண்ணும்போது ஒரு 110 ரூபா ஆனால் பரவாயில்ல. ஆனால் 100 ரூபாயில் பிளான் பண்ணி 500 ரூபாயில் படம் போகும்போது அது யாரோட கண்ட்ரோல் மீறி போகுது? அப்போ 500 ரூபாயை வந்து பேர் பண்ண வேண்டிய யார்? தயாரிப்பாளர் தான் பேர் பண்ணணும். அப்போ கடைசி நிமிடத்தில் வந்து கஷ்டப்படுவதிலையோ இல்லை கவலைப்படுவதிலையோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஒருங்கிணைச்சு இவ்வளோ தான் பட்ஜெட், இவ்வளோ தான் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கி தயாரிப்பாளர் சொல்கிறாரு என் ஆஃபீஸ்லேயே டைரக்டர் உட்கார வச்சேன்னு சொல்கிறாரு. உட்கார வைக்க வேண்டியதாலும் இல்லை. இப்போ ஒருவேளை ராஜ்குமார் உட்காரணும்னா அவர் டைரக்டர் இல்லை, அந்த கண்ட்ரோல் தயாரிப்பாளர்கிட்ட இருந்ததால் இயக்குனர் ஆஃபீஸில் உட்காந்தார். அவரும் கேட்டிருக்கலாம், இல்லை சார் ஏதாவது ஹோட்டல் ரூம் போடலாம், இல்லை ஆஃபீஸ் போட்டுக்கலாம், இல்லை நமக்கு எனக்கு ஒரு தனியாக ஆஃபீஸ் வேணும். நான் படம் எடுக்கும்போது ஒரு திரைப்படத்துறைக்கு ஒரு மேனேஜர், ஒரு திரைப்படத்துக்கு ஒரு மேனேஜர். இன்றைக்கு திரைப்படத்துறைக்கு 5 மேனேஜர், டைரக்டர் ஒரு மேனேஜர், கேமராமேன் ஒரு மேனேஜர், ஹீரோவுக்கு மேனேஜர், ஹீரோயினுக்கு மேனேஜர், படத்துக்கு ஒரு மேனேஜர். இந்த 5 மேனேஜரை மேய்க்கிறதுக்கு ஒரு மேனேஜர் எப்படி இதுவாகும்? என்ன அன்னைக்கு இல்லாத இண்டஸ்ட்ரியில் என்ன படம் பண்ணிட்டாங்க? அன்னைக்கு இருந்த பிரம்மாண்டத்தை விட இன்றைக்கி என்ன படம் பண்ணு? அதுக்கு 5 மேனேஜர் உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? அது யார் கேட்குறது? மேடைகளில் புலம்புவதால் என்ன பயன்? ஒன்றும் இல்லை. நான் கூட வந்து இப்போது ஐயா சார் இருக்கிறதால சொல்கிறேன், நான் வந்து ஃபெப்சி பிரசிடெண்டாக இருக்கிறதால ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ராஜன் சார் சொல்லிட்டா, ஏன்னா அவர் பல மேடைகளை பேசுறதால வந்து அதை கொஞ்சம் சரியாக எடுத்து சொல்ல முடியுங்கிறதால இந்த மேடைக்கு சம்மதம் இல்லை, சம்மந்தம் இல்லை என்றாலும் ஒரு விஷயத்தை வந்து ராஜன் ஐயா கிட்டே நான் வந்து பகிர்ந்து விரும்புகிறேன். முந்தானத்துக்கு வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசினேன், ஐயோ ஃபெப்சி ரொம்ப டார்ச்சர் செல்வமணி. ஏன்னா இவர் டார்ச்சர் சொன்னதில் ஃபெப்சி ஒரு அடக்கம்ங்கிறது எனக்கு தெரியும். அது இல்லைங்கிறத நான் அவருக்கு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் சிவஸ்ரீ சிக்ஸ்டர் சீனிவாசன் கூட நான் முந்தானத்துக்கு பேசிட்டு இருந்தேன். அப்போ சொன்னால், இல்லை செல்வமணி பெரிய படத்துக்கு பிரச்சனை இல்லை, சின்ன படத்துக்கு ஃபெப்சி அப்படியா சார் சொல்லுங்கள், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அதாவது வந்து ஒரு 6-7 யூனியன் இவங்க வந்து, சரிங்க சார் அவங்க எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு அவங்களால எவ்வளோ சம்பளம் கொடுக்கு? ஒரு நாளைக்கு வந்து அவங்க 50-60,000 ரூபா இருக்கும் ஒரு நாள் சம்பளம். அதாவது வந்து லைட்மேனு, டெக்னீஷியனு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு, டிரைவர்ஸு, இது போன்ற டெய்லி வேஜஸ் இவங்க சம்பளம் தான் யூனியன் நிர்ணயிக்கிறது. மீதியெல்லாம் கேமராமேனு, டைரக்டர், இப்போ எல்லாம் வந்து டைரக்டர் சம்மந்தப்பட்டது. அவங்க படம் சம்பளம் வாங்காமல் ஒர்க் பண்ணுவாங்க, சம்பளம் வாங்கி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சம்பளம் வந்து ஃபெப்சியோ மற்றவங்க டிசைட் பண்ணுறது இல்லை. இது போன்ற இது வந்து எவ்வளோ வரும் சார்? ஒரு 50-60,000 ரூபா வரும். ஓகே, 60,000 ரூபா இல்லை, நீங்கள் 1,00,000 ரூபா கூட வச்சுங்க. எத்தனை நாள் நீங்கள் ஷூட்டிங் எடுக்கிறீங்க? 50 நாள் எடுக்கணும். அப்போ எவ்வளோ ஆச்சு? 50,00,000 ரூபா ஆச்சு. உங்கள் பட்ஜெட் என்ன? மினிமம் பட்ஜெட் என்ன? மேக்ஸிமம் ஆனால் மினிமம் பட்ஜெட் என்ன? 5 கோடி ரூபா. 5 கோடி ரூபாயில் நீங்கள் சம்பளமாக கொடுக்குறது எவ்வளோ பர்சன்டேஜ்? 50,00,000 ரூபா. எவ்வளோ பர்சன்ட்டு? 10%. அப்போது இந்த 10% தான் உங்களுக்கு நஷ்டம்னா நம்ம இங்கே உட்காந்து பேசலாம். சார் நாங்கள் படம் எடுத்தோம், எங்கள் 10% லாஸ் வந்துடுச்சு சார், நாங்கள் உட்காந்து பேசலாம். ஆனால் இன்றைக்கி 5 கோடியில் படம் எடுக்கிறவங்களுக்கு 7 கோடி லாஸ், 180% லாஸ், அதுக்கு யாருக்கா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்களை குறை சொல்லி நான் இதை வந்து எவ்வளோ உங்களால் நான் கண்ட்ரோல் பண்ணி நான் ஒரு ஃபெப்சி பிரசிடென்ட்டாக நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன விதமான இது வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அந்த 4.5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறது யார்? அதை டிசைட் பண்ணுறது யார்? அது என்ன விதமான செலவு? அதை எப்படி பண்ணுறீங்க நீங்கள்?
அதுக்கு ஏதாவது வரவு இருக்கு, அதுக்கு ஏதாவது பட்ஜெட் இருக்கா, ஏதாவது கட்டுமானம் இருக்கா, எதுவுமே இல்லை. நான் இந்த யூனியனோட பிரசிடெண்டாக இருக்கிறதா சொல்கிறேன், பெரும்பாலான தயாரிப்பு படப்பிடிப்புகளில் தயாரிப்பாளரும் இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ஹோட்டலாக வரும் டோட்டலாக வரும்போது லாஸ்ட் மினிட்ல கவலைப்படுறதால எந்த விதமான இதுவும் இல்லை. நீங்கள் உட்காந்து பேசுங்க, நானும் வர்றேன். எங்களால் உங்களுக்கு, அதாவது நான் ஒரு துறையில் நான் உங்களுக்கு தலைவராக இருக்கிறதால் சொல்கிறேன், எங்களோட அமைப்பை சேர்ந்தவங்களால் உங்களுக்கு பிரச்சனைனா, நான் வந்த பிறகு அதுக்கு 100% கன்செஷன்னா ப்ரிவிலேஜ் ரெண்டு பேருக்கும் நன்மை பயக்கின்ற வின் வின் சுச்சுவேஷனை ஏற்படுத்தி தயாரிப்பாளர் எங்கள் மெம்பர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, தயாரிப்பு அதிகமானாதான் நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ தயாரிப்பு அதிகமாக்க வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய வேண்டும் சொல்லி பல்வேறு விதமான உதவிகளை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதனால் இதில் இன்றைக்கி நஷ்டம் வருது என்னென்னா, சரியான கட்டுமானம் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல் நம்மளுடைய திரைப்படங்களை பல கோடி பேர் பார்க்குறாங்க. இந்த படத்தையும் பல கோடி பேர் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்குண்டான வருமானம் தயாரிப்பாளர் வருமா? வராது. இன்டர்நெட்டில் பார்ப்பாங்க, டிவியில் பார்ப்பாங்க, சேட்டலைட்டில் பிட்டு பிட்டாக பார்ப்பாங்க, மொத்த படத்தையும் பிட்டு பிட்டாக பார்ப்பாங்க. ஒரு யூடியூப்பில் பிட்டாக ஒரு படம் போட்டு யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறான், ஆனால் அது தயாரிப்பாளருக்கு ஒரு தானே வரல, யாரோ ஒருத்தர் ஏன் பண்ணுறாங்க? அதுக்கு ஒரு கட்டுமானம் வேணும், ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். அந்த ஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்லைங்கிறது தான் இன்னைக்கு தயாரிப்பாளர்களுக்கு கஷ்டப்படுவதற்கு, ஒரு சிரமப்படுவதற்கு ஒரு காரணமாக நான் நினைக்கிறேன். தயவுசெய்து உங்கள் மேலே குற்ற சொல்லணும்னு சொல்லாதீங்க. நாம் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் தொழிலாளர்கள் வாழ முடியும். அதனால் இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்க வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தோடு சொல்கிறேன், யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. ஒருவேளை எங்கள் மீது குற்றம் இருந்தால், குறை இருந்தால் நீங்கள் உட்காந்து பேசும்போது நிச்சயமாக அந்த குறைகளை களைந்து புதிய அமைப்பை ஏற்படுத்துவதற்கு, புதிய விதமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கு சம்மேளன தலைவருக்காக, சம்மேளன தலைவர் என்கிற முறையில் ராஜன் அவர்களுக்கு நான் உரிமை கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பிரசிடண்டாக இருக்கார், அவர் ஒரு நல்ல அமைப்பு தலைவராக இருக்கார், அவரால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறதால எந்த விஷயத்தை சொல்லணும். மற்றபடி இந்த லோக்கல் சரக்கு, நிச்சயமாக எங்கள் லோக்கல் சரக்கு வந்து தினேஷ் மாஸ்டர், அவர் வந்து சவுண்ட் இல்லாமல் பாட்டு எடுப்பார், பாட்டு இல்லாமல் போட்டு எடுப்பார். ஹீரோ வரலனாலும் டக்குன்னு அவரே ஒரு பிட்டை போட்டு நானே ஹீரோவாக இந்த ஹீரோ மேடையில் வந்து உட்காந்துருக்கார், எது இல்லைன்னு எடுப்பார். ஏன்னா அவரை பார்த்து நான் வியந்தது வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து 10 நாளில் பாட்டு எடுக்கணும், 20 நாளில் பாட்டு எடுக்கணும், ஃபாரின் டான்சர்ஸ் வேணும், எனக்கு இது மாதிரியான வேணும், பல கோடி செலவு பண்ணணும், செட்டு வேணும், பிரம்மாண்டம் வேணும், அது மாதிரியான காலகட்டத்தில் என்னோடய நண்பர் ஒரு படம் எடுக்கிறார். எழில் வந்து ஒரு படம் எடுக்கிறார், அவர் வந்து ஒரு டவுன்ஃபால்லேருந்து ஒரு படம் எடுக்கிறார். ஒரு நாள் போகிறேன், ஒரு நைட் ஷூட் பண்ணிகிட்ருக்காரு, ஒன்றுமே இல்லாமல் வரும் ஸ்க்ரீன் கட்டி ஷூட் எடுத்துட்டுருக்காரு, வெறும் ஸ்க்ரீன் கலர் ஸ்க்ரீன் எடுத்து ஒரு மார்க்கெட் மாதிரி பண்ணி எடுத்துட்டுருக்காரு. அது எவ்வளோ நாள் எடுத்தாருன்னா, ஒரே நாள் தான் எடுத்தார். நான் வந்து அந்த படத்தை திரையில் பார்த்தேன். அது எழிலுக்கும் வந்து அதுதான் மறுபடியும் லைஃப்பை மனங்கொத்தி பருவம் நினைக்கிறேன். அது எழிலுக்கும் வந்து ஒரு லைஃப் அமைஞ்சது. ஆனால் இந்த சாங் பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சது. அப்போது இன்றைக்கி வந்து பணம் தேவையில்லை, அறிவு மட்டும்தான் இன்றைக்கி வந்து கலைத்துறையில் தேவை. இது வந்து செலவு பண்ணாமல் எவ்வளோ பிரம்மாண்டமாக காமிக்க முடியும் அப்படிங்கிற அறிவு எல்லா டெக்னீஷியனும் வந்துடுச்சுன்னா நிச்சயமாக தயாரிப்பாளருக்கு பிரச்சனை இருக்காது. அதுபோன்ற மிக பிரம்மாண்டமான விஜய் அஜித் மாதிரி மிக பிரம்மாண்டமான படங்களுக்கும் வந்து தினா மாஸ்டர் ஒர்க் பண்ண முடியும். இது போன்ற மனங்கொத்தி பறவை மாதிரி, இல்லை லோக்கல் சரக்கு மாதிரி, பாட்டு இல்லாமல் நாகரா இல்லாமல் எங்கள் யூனியன்லாம் மேலே செஞ்சுருக்கீங்க நீங்கள், அதுக்கு ஒரு வார்னிங் இருக்குது. இருந்தாலும் எது இல்லாமல் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஹீரோ அவர். அதுபோல் யோகி பாபு கூட அண்ணன் சொன்னார், நான் சமீபத்தில் பார்த்த மனசாட்சியில் ஒரு நடிகர் வந்து யோகி பாபு. 2-3 பிரச்சனையும் நாங்கள் அவர்கிட்ட ஃபோன் பண்ணோம், உடனே அண்ணன் சொன்ன மாதிரி வித்தின் 2 டேஸ்க்குள்ளே அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி அந்த படத்தை முடித்து லாபமோ நஷ்டமோ சார் கமிட் ஆகிட்டோம், அதை முடிச்சு கொடுத்துருவோங்கிற மாதிரி. இன்றைக்கி வந்து வளர்ந்தபோது நான் பார்த்த நடிகர்களில் மனசாட்சியோட எல்லாம் உதவணுங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கிற யோகி பாபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் தினேஷ் மாஸ்டருக்கும், எஸ்பி ராஜ்குமாருக்கு. மோரோவர் எனக்கு வந்து ராஜேஷ் வந்து அவ்வளோவா எனக்கு தெரியாது, ஃபோன் வந்துகிட்டே இருந்தது எனக்கு, சார் வந்து நீங்கள் வரணும், ஆக்சுவலாக நான் வெளியே இன்னைக்கு ஊரே போகிறேன். இருந்தாலும் வந்து தினா மாஸ்டர் சொன்னார், வந்து தினா வந்து மியூசிக் டைரக்டர், அவர் அண்ணன் போயிட்டு வந்துடலான்னு. ஏன்னா அவர் ரொம்ப உதவி பண்ணக்கூடியவர், எங்கள் இது கொஞ்சம் கொரோனாவில் வரும்போது 500 பேருக்கு வந்து ஃப்ரீ அரிசிலாம் வாங்கி கொடுத்தார். ஒரு நல்ல மனசார், ஒரு தயாரிப்பாளராக இருக்கார், அது ஒரு நல்ல மனிதர், இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு, அவரை வாழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த கலந்துக்கிட்டேன். நிச்சயமாக லோக்கல் சருக்கு இந்த 3 பேர் கூட்டணியில், அதாவது யோகி பாபு, எஸ்பி ராஜ்குமார், தினேஷ் மாஸ்டர், இந்த 3 பேர் கூட்டணியில் நிச்சயமாக ஒரு வெற்றியடையும், அதுக்குண்டான வெற்றியடையும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.